ஹாய் போஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னா தமிழகத்தில் தொடர்ந்து அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு வருடமும் இல்லாத அளவுக்கு ஏராளமான பிரச்சனைகளும் சரி உயிரிழப்புகளும் சரி நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் முக்கியமான அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க இப்போ வரைக்கும் பல அரசியல் தலைவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அடைஞ்சிட்டும் வராங்க கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த காலகட்டத்தில் இயற்கையாகவும் நிறைய பேர் மரணம் அடைஞ்சாங்க அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு வருடம் ஏராளமான பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிச்சிருக்கு குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே அதிமுகவில் ஏராளமான பிரச்சனைகள் நடந்துட்டுருக்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கான காரணங்கள் பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஏற்கனவே கடந்த வருடங்களுக்கு முன்னால் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவானது தமிழகத்தில் ஒரு புரியாத புதிராகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு ஆளுமை மிக்க ஒரு முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் திகழ்ந்துட்டு வந்தார் இறுதியாக அவர் உடல்நலக்குறைவினால் சென்னை அப்பெல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதுக்கப்புறமா அவர் அங்கே என்ன ஆனார் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு வரைக்குமே ரகசியமாக வச்சுருக்காங்க அதிமுகவில் இருக்க முக்கியமான தலைவர்களுக்குமே இந்த விஷயத்தை பற்றி எந்த ஒரு தகவலுமே தெரியாது சசிகலா அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு எல்லோருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் கொடநாடு கொள்ளை வழக்கில் சசிகலா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் தான் அவர் வெளியிலையும் வந்தார் அவர் வந்த உடனே ஏராளமான விஷயங்கள் விசாரிக்கப்பட்டு வெளியில் வரும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் எந்த ஒரு தகவலுமே வராமல் இருந்துச்சு இந்த நேரத்தில் மீண்டும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கான காரணங்கள் இப்போது விசாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு வழக்கானது மீண்டும் கையில் எடுக்கப்பட்டு சூடுபிடிச்சிட்டு வர இந்த நேரத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக முதல்

இந்த நிலையில்தான் மைத்திரேயன் அவர்கள் இவ்வாறு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு அவருடைய ஃபேஸ்புக் பதிவியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றரை கோடி தொண்டர்களை பொறுத்தவரை ஜெயலலிதா இதே தெய்வம் மட்டும் இல்லாமல் ஒரு குல தெய்வமாகவும் பூஜிக்கப்படுறாரு நானெல்லாம் ஜெயலலிதா அவர்களுடைய நிழலில் மட்டுமே வளர்ந்தவன் குறிப்பிட்ட வருடங்கள் ஜெயலலிதா உடல்நலம் குன்றி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டப்போ விரைவில் தேறி விடுவார் அப்படின்னு தான் எல்லோருமே நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் டிசம்பர் அஞ்சாம் தேதி ஜெயலலிதா அவருடைய திடீர் மரணமானது எல்லோருக்குமே அதிர்ச்சி அளித்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏழாம் தேதி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் தொடங்கியப்போ ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் இருக்க உள்ள மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கிய முழக்கமாக இருந்துச்சு பிப்ரவரி மாதம் என் தலைமையில் பன்னிரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களை நேரில் சந்தித்து ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருந்தோம் பணம் செலவானது தான் மிச்சம் அடுத்த ஆகஸ்ட் மாதத்தில் அணிகள் இணைந்தப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனையாக இருந்துச்சு அதுக்கடுத்து செப்டம்பர் இருபத்தி தேதி நீதியமைச்சர் அமைச்சர் ஆறுமுகசாமி அவருடைய தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது தொண்ணூறு சதவீத விசாரணை முடிவுற்ற நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல்ல அப்பல்லோ மருத்துவமனை உச்சநீதிமன்றத்தின் ஆணையத்திற்கு எதிராக தடையாணை பெற்றது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஜெயலலிதா மரணத்துல எந்த மர்மமும் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் அளவற்ற மகிழ்ச்சி அடைவதோடு நிம்மதி பெருமூச்சும் விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி உச்சநீதிமன்றத்தில் இருக்க தடையை விரைந்து நீக்கணும் நீதியரசர் ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்க செய்யவும் அது மூலமாக ஜெயலலிதா அவருடைய மரணத்தில் உள்ள சந்தேகத்தை தீர்த்து வைக்கவும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இன்றிலிருந்து சரியாக நூறு நாட்களில் ஜெயலலிதா அவர்களுடைய ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் வருது அதற்குள்ள முதலமைச்சர் இதை நிச்சயம் சரி செய்வார்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி மைத்ரேயன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இவருடைய இந்த பதிவானது அதிமுகவில் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு கடந்த சில நாட்களாகவே ஜெயலலிதா அவருடைய மரணத்தை பற்றி மீண்டும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இதற்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ஸோ பிபோஸ் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களது கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல முக்கியமான செய்திகளுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்